திரைப்படம், நடிகராகவும் ஒரு இணை தயாரிப்பாளராகவும் என்னோட முதல் திரைப்படம். நிறைய விஷயம் இந்த படத்தில் நான் அறிமுகமாகவும் திரு ராபின் பிரபு அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை அஞ்சு அஞ்சு என்பது புதனுக்குரியது, அஞ்சு என்பது பஞ்சலோகங்கள். படி இந்த அஞ்சுக்கு இவ்வளவு ஒரு தொடர்புகள் இருக்கக்கூடிய சூடும் என்றுதான் நாங்கள் எல்லோருமே நல்ல முறையில் உழைத்திருக்கிறோம். நடிகத்திலும் சரி, சமூக பணிகளும் சரி. பெரிய ஒரு பிரேக்கிங் கொடுத்த படம் அப்படின்னு சொன்னா, டைரக்டர் சலங்கை தேவி சார் கொடுத்த இந்த இபிக்கும் 302 படம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரேக்கிங் கொடுத்ததை நான் வந்து பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியும். அவங்க பண்ணின இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். தெரிஞ்சோ தெரியாமலோ மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் கஸ்தூரி மேம் அவங்க, அவங்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு ரசிகன். நான் அவங்களுக்கு தெரியாது, நான் இந்த நேரத்தில் வந்து நான் அதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தில் என்ன, அவங்க சட்டையை கையில் பிடிச்சி ஒரு அற விட்டுருக்காங்க. முதல் முதல்ல அப்பா அம்மாட்ட கூட அடி வாங்காத ஒரு நபர் யாருன்னு கேட்டால் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு சரியான பிள்ளையாக நான் நடந்திருக்கேன், பெருமையை என்னால் சொல்ல முடியும். ஒரே ஒருத்தர் அடிச்சிருக்காங்க அப்படின்னா அது இங்கே உட்காந்துருக்காங்க மேடம், கஸ்தூரி மேடம், தெரியும் உங்களுக்கு. ஸோ இளைஞர்களுக்கு உண்டான மிக பெரிய ஒரு விஷயத்த ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு அந்த டோட்டல் விஷயம் என்ன, ஒரு காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளார எவ்வளவு அடங்கி இருக்குது, எவ்வளவு வந்து உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் இருக்கு, எவ்வளவு ஒரு பாதிப்பான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து புட்டு புட்டு வச்சிருக்காங்க. எனக்கும் வர்சிதாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த படத்தில் வரக்கூடிய அந்த லவ்னால பாதிக்கப்படுறது எத்தனை குடும்பங்கள், எத்தனை பொது சொத்து சேதம், பொது சொத்துக்கள் சேதமாகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாக படம் எடுத்திருக்காரு டாக்டர் சலங்கைதுரை சார். அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகளை நான் சொல்லிக்கிறேன். அதே போல் இந்த படத்தில் நான் கேமராமேன் வந்து தண்டபாணி சார் பண்ணியிருக்காரு, மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதே போல் கோ ஆர்டிஸ்ட் மோகன்ஜி பண்ணியிருக்காங்க, இவர் வின்ஸ் குமார்ஜி பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல் நிறைய நட்சத்திர பட்டங்கள் இருக்காங்க, வையாபுரி சார் பண்ணியிருக்காரு, நிறைய நட்சத்திர பட்டங்கள் இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும், இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆரவாரத்தோடு 100 நாள் கடந்து இந்த படம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிட்டு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டாக்டர் சலங்கைதர் சார் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி நன்றி. அடுத்து எந்த நம்பிக்கையில் கொடுத்தாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ண வேண்டிய கேரக்டரை வேறு தான், நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் தான் பண்ண வேண்டியது. பட் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அந்த கேரக்டர் எனக்கு கிடச்சது, பை அது ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு கிடச்சதுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சு அந்த கேரக்டரில் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறக்கு. நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்கிறத விட என்கிட்டருந்து நிறையா இன்புட்டை அவங்க வாங்கியிருக்காங்க, டைரக்டர் சார் ஆகட்டும் அண்டு என்டையர் க்ரூ ஆகட்டும், கேமராமேன், எல்லா டெக்னீஷியன்ஸும் அவங்களோட ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதனால் அதுதான் இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த படத்தில் கஸ்தூரி மேடம் மெயின் பில்லர் ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஒரு போல்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர். அண்டு மேடம் ஒரு சீனியர் ஆக்டர், அவங்களோட நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதா ரொம்ப எனக்கு ஹாப்பி. அண்ட் இதில் நிறையா விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அவங்கள டாமினேட் பண்ணுற மாதிரி சில சீன்ஸ் இருந்தப்போ கூட என்னை என்கரேஜ் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் என் டப்பிங்கில் பார்க்கும்போது கூட சொல்லுவாங்க நல்லா பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண கிடைச்சதுக்கு டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் வையாபுரி சார் பண்ணியிருக்காங்க, அண்டு காமெடி ஆக்டர்ஸ் பூண்டாமணி அண்ட் கிரேன் மனோகரன் அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. சீனியர் ஆக்டர்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே போல் புதுமுக நடிகர்கள் அவங்களும் தங்களோட பார்ட்டை மிக கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. புதுமுக நடிகர்கள்னு சொல்கிறத விட அவங்க இப்போல்லாம் தேர்ந்த நடிகர்கள்னு சொல்லலாம். ஏன்னா சக்தி ஆகட்டும், வர்ஷிகா ஆகட்டும், அண்ட் வின்ஸ் ஆகட்டும், எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை வெல் ட்ரெயின்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க மெனக்கிட்டு இருக்காங்க, ஸ்க்ரீனில் நல்லா வந்திருக்கு. அண்டு ஒளிப்பதிவு கேமராமேன் தண்டபாணி அண்ணா பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு சீன்ஸும் அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் பால் பண்ணிருக்காரு, பாடல்கள் எல்லாருமே நல்லா வந்திருக்கு. அண்டு படத்தை கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இபிகோ 302 சொன்னதும் எல்லாத்துக்கும் நம்ம வடிவேலனால் தான் ஞாபகத்துக்கு வரும், ஏன்னா இபிகோன்னு காமெடி இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த 302 பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எங்களுக்கு அது ஒரு லக்கியான நம்பர்னு சொல்லலாம். சார்
படத்தோட கதை விவாதம் ஆரம்பிக்கும்போது, அதாவது டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்தே நாங்கள் ஹோட்டல் ரூம் போட்டதாகட்டும், நாங்கள் ஆஃபீஸ் எடுத்ததாகட்டும், எல்லாமே அந்த 302 தான் எங்களுக்கு லக்கியாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதுவே டைட்டிலாக வரதும் எங்களுக்கு இன்னொரு ப்ளஸ்ஸாக போச்சு. ஸோ ஒரு இந்திய சட்டத்தை நாங்கள் வந்து படத்தோட டைட்டிலாக வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த சட்டத்தை பற்றி தெரியாதவங்க கூட இனிமேல் தெரிஞ்சுக்கணும், சட்டத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன். அண்டு பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எங்கள் படங்களையும் புதுமுக நடிகர்களையும் சப்போர்ட் பண்ணணும். யங் டேலண்ட்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் வெளியே வருவோம். அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், படத்தை திரைக்கு வந்து பாருங்கள். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அண்டு லாஸ்ட் ஃபைனலி நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த என் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா அண்ட் பாட்டி எல்லாத்துக்கும், அண்ட் மெயின் என் ஃப்ரெண்டு மோகன் இங்கேருந்து கேமரா எடுத்துகிட்டு இருக்கான், எல்லாத்துக்கும் அவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லைஃப்பில் என்னோடய எல்லா மூமெண்ட்ஸையும் அவன் இருந்திருக்கான். இந்த படத்தில் நான் சினிமா கரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட ட்ராவல் ஆகிறான், இனியும் அவன் ட்ராவல் ஆவான். அண்ட் அவனுக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. நன்றி சார். அடுத்ததாக வின்ஸ் குமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அபார்ட்மெண்ட் ஆஃப்டர் ஐ காட் ரிட்டைர்மெண்ட் ஐ என்டர்ட் இன் த ஃபிலிம் ஃபீல்ட். ஐ எம் நியூ டு த ஃபிலிம் ஃபீல்ட். த ஃபீல்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் பிகாஸ் டிஃபென்ஸ் இஸ் சம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். But here something is different. So I faced in front of the camera first time I feared. So my director Salangidri sir encouraged me and the Kasturi ma'am supported me a lot. இங்கு வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வெப் சேனல்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி காத்தவரன் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதுக்கடுத்து காந்தர்வன் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ பண்ணியிருக்கிறது இபிகோ 302, அது இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 302, அதுதான் இந்த படத்தினுடைய டைட்டில். இந்த படத்துக்கு இந்த டைட்டில் ஏன் வச்ச அப்படின்னா, ஒரு இந்திய தண்டனை சட்டத்தில் 302 செக்ஷனுங்கிறது உங்களுக்கு தெரியும், கொலை குற்றத்துக்கான தண்டனை தரக்கூடிய செக்ஷன். அதுக்கு வந்து அதிக நிறையா சினிமாக்களில் இந்த டயலாக் தான் கோர்ட்டில் பேசியிருப்பாங்க. இபிகோ சட்டம் 302 செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு தான் நிறையா படங்களில் வந்திருக்கோம். இந்த படத்தில் இந்த கொலை சம்பந்தப்பட்ட கதையாக இருக்கிறதுனால அந்த இபிகோ 302 அப்படிங்கிறத வச்சோம். இந்த இபிகோ 302 வச்சதுக்கு காரணம், இந்த கதையில் ஒரு அடையாளம் தெரியாமல் முகம் செதைக்கப்பட்ட ஒரு பிணம் கிடக்குது. அது செத்தது யாருன்னு தெரியல. செத்தவன் யாருன்னு தெரிஞ்சால் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிடலாம். கொன்னது யாருன்னு தெரியல, கொன்னதை அவனை கண்டுபிடிச்சாவோ செத்தவன் யாருன்னு தெரிஞ்சிடலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் அதிகாரியாக கஸ்தூரி மேடம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கஸ்தூரி மேடம் ஏன் அவங்கள செலக்ட் பண்ண அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், சமூக வலைத்தளங்களாகட்டும் பத்திரிகைகளாகட்டும் எந்த கருத்து எடுத்தாலும் தெளிவாகவும் தைரியமாகவும் அந்த கருத்தை அவங்க சொல்ல முடிஞ்சுது, எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரியும் சொன்னாங்க. இந்த நம்ம கதையிலையும் சட்டத்தின் நுணுக்கங்கள் என்ன, கொலைகள் ஏன் நடக்குது, கொலைகளுக்கான காரணம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன, அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு தைரியமான போல்டான ஒரு முகம் தேவைப்பட்டது. அது கஸ்தூரி மேடமாக இருக்கணும்னு நம்பினேன், அவங்கள செலக்ட் பண்ணேன். அந்த செலக்ட் பண்ண விஷயம் எனக்கு வீண் போகலை, அவங்க அது மிக சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவங்களே ஒருத்தவங்க வந்து நடித்த மாதிரி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீன்லேயுமே டயலாகை பேசும்போது இதை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்க கேட்கல, தைரியமாக சொல்லுங்கள் நான் பேசுகிற இந்த டைலாக்கை அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நிறையா டைலாக் படத்தில் இருக்குது. அந்த ஒத்துழைப்புக்கு அவங்களுக்கு இந்த மேடையில் உங்கள் மத்தியில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வர்ஷிதா, நாகசக்தி, வின்ஸ்குமார், ராபின் பிரபு, மற்ற எல்லா புதுமுக நடிகர்கள் எல்லாமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு கூட ஒர்க் பண்ண தொழில்நுட்ப கணையகம் மியூசிக் டைரக்டர் அலெக்ஸ் பால், எடிட்டர் காளிதாஸ், கேமராமேன் தண்டபாணி,
தயாரிப்பு மேற்பார்வை ராஜசேகர், இப்படி எல்லாருமே மிக சிறப்பான ஒத்துழைப்பை தந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னுடைய படங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த மாதிரி இந்த படத்துக்கும் பத்திரிகையாளரும் ஊடக நண்பர்களும் அனைவரும் சிறப்பாக ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டுக்கிட்டு நன்றியோட விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். கஸ்தூரியோட அம்மா பேசிடுவேன், அதுக்கப்புறம் அதோடைய பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறத அடுத்த நாள் பார்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப ஜாகிரதையாக எல்லாரையும் முன் வச்சு அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல என்னுடைய நன்றி நவிலதல்களை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் தேங்க்ஸ் கோஸ் டு டைரக்டர் சலங்கதுரை அவர்கள். போலீஸ் கேரக்டரில் அவர் வந்து யாரை வேணால் நடிக்க வச்சிருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆண் நடிகரை நடிக்க வச்சிருக்கலாம், அதற்கு தேவையான அதற்கு பொருத்தமான பல ஆண் நடிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் என்ன தேர்ந்தெடுத்தமைக்காக அவருக்கு நான் வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு நீண்ட நாள் ஆசை. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த படத்துலேயும் எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஷூட்டிங், ஆனால் அதில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. அதையும் நாங்கள் திறம்பட தான் செய்வோம். இதில் போலீஸ் ஆஃபீஸர் ஏசிபி வேஷம், ஏசிபின்னு சொன்னால் தொண்டை நரம்பு புடைக்க எனக்கே வந்து சிங்கம் படங்கள் தான் ஞாபகம் வரும். அதனால் நானுமே வந்து இந்த வேஷத்துக்கு எப்படி ஜஸ்டிஸ் பண்ணுவோம், அதை வந்து நம்மளை நம்பி கொடுத்துருக்குற பொறுப்பை நம்ம சரியாக செய்யணுமேனு டெய்லி திக்கு திக்கு அப்படின்னு தான் நம்ம போவோம். ஏன்னு கேட்டால் இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக பேசினார் பாருங்கள், சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக பேசினார் பாருங்கள். படப்பிடிப்புலையுமே சலங்கதுரை சார் வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 உன்னிப்பாக கவனிக்கணும். அவ்வளோ ஒரு சாஃப்டாக அவர் பாட்டுக்கு வேகம் சீன்ஸை வந்து ரொம்ப வேகமாக பிளான் பண்ணதெல்லாம் எடுத்துருவார், ஆனால் ரொம்ப சாஃப்டாக அதிர்ந்து ஒரு பெரிய அளவில் ஆக்ஷன் கட்டு கூட பெருசாலாம் சொல்ல மாட்டார், ரொம்ப ரொம்ப பிளான்டாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பார். ப்ளஸ் இந்த படமே வந்து ஒரு பெரிய பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் செலவு பண்ணி எடுக்கிற படத்தில் நிறைய வந்து சினிமா அப்படிங்கிறதுக்கான சில அடையாளங்கள்லாம் இருக்கும். அந்த அடையாளத்தில் ஒன்று கூட இல்லை, ஒரு பெரிய மெஸ்ஸு கேரவன் அது இது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும், இங்கே அப்படி எதுவுமே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறதே நாங்கள் வந்து அந்த ஸ்டேஷன்லேயே ஒரு ஒரு பக்கத்து வீட்டில் நாங்கள் தங்கிக்கிட்டு இருந்தோம். இது இதெல்லாம் வந்து நான் ரொம்ப ரொம்ப நாள் கழித்து அந்த மாதிரி நான் ரசித்து அனுபவித்து ஷூட்டிங் அட்டன் பண்ணேன். படத்தில் நடிக்கிறதுங்கிறது ஒன்று, ஃபஸ்ட்டு ஷூட்டிங் அட்டன் பண்ணது நான் ரொம்ப சந்தோஷமாக அட்டன் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நடிக்க வந்த போது, நான் நடிக்க வந்த முதல் படத்தில் மௌனம் ரவி அவர்கள் தான் எனக்கு வந்து என்னுடைய இந்த முகம் முதல் முதல்ல வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னுடைய தயாரிப்பாளர் அன்பாலயா பிரபாகரன் அவர்கள், இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள், அவர்களுக்கு எந்த அளவுக்கு நான் நன்றி உடையவளாக உள்ளளவும் இருப்பனோ அதே அளவுக்கு மௌனம் ரவி சாருக்கும் நான் வந்து நன்றி கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய முகம் வந்து வெளியே தெரிஞ்சிச்சு, ஒரு நடிகையாக எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது ஸ்டில்ஸ் ரவி சாரும் மௌனம் ரவி சாரும் ரெண்டு ரவிகளும் இணைஞ்சு எனக்காக வெளியிட்ட அந்த புகைப்படம் தான் காரணம். அண்ணிலேருந்து எனக்கு ஒரு ஆசானாகவும் ஒரு சிறிய தந்தையாகவும் என்றைக்குமே கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் 8 வருஷம் டபுள் ஷிஃப்ட்டு ட்ரிபிள் ஷிஃப்ட்டு நடிச்சிக்கிட்டு இருந்தேன். சினிமாவில் திருமணம் முடிஞ்சு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஊருக்கு போகிற வரைக்கும், ஊர் போனதுக்கப்புறம் கூட என் தாயாருடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம், அவங்களெல்லாம் எனக்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு அந்த ஒரு பாண்ட் இருக்குன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லையும் இன்றைய இளைய தலைமுறையெல்லாம் ஒரு பக்கம், ஆனால் இப்போ கிளாமர் சத்யாவெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்து தெரியும், தேவிமணி சார் இவங்களெல்லாம் வந்து நான் வேத்தாள் மாதிரியே பார்க்க மாட்டோம், நான் அவங்க பார்த்து வளர்ந்த பிள்ளை நான். என்னை வளர்த்து விட்ட என்னுடைய சொந்தக்காரங்க குடும்பத்தினர் அவங்க, அந்த மாதிரி நம்ம பழகியிருக்கோம். இது எப்படி சாத்தியம் ஆச்சு அப்படிங்கிறது முக்கியமான காரணம்,
நான் 1991 நடிக்க வந்தேங்க. அப்போல்லாம் வந்து இந்த கேரவான் கல்ச்சர் கிடையாது. வெளிப்புற படப்பிடிப்பாகவே இருந்தாலும் மரத்தடியில் தான் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. சத்யராஜ் சாரை நான் முதல் முதல்ல சந்தித்தது வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு பெரிய ஆலமரம், எல்லா ஃப்ளோருக்கும் நடுவில் அந்த ஆலமரக்கிட்ட தான் எல்லா ஃப்ளோருக்குமே வந்து மதிய உணவு கொடுப்பாங்க. ஸோ அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு சத்யராஜ் சாரை பார்த்தேன். அதை வச்சு தான் அவர் வந்து அடுத்த படத்தில் அந்த பொண்ணாக சுறுசுறுப்பாக இருந்துச்சே நம்ம படத்தில் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு இது ஒரு பரிந்துரை கொடுக்குறாரு. அப்போ எனக்கு சினிமாவுக்கு வெளியிலேருந்து நான் பார்த்து சந்தோஷப்பட்ட எத்தனையோ நடிகர்களையும் இயக்குனர்களையும் நானே வந்து ஸ்டூடியோவில் வட்டாரங்களில் பார்த்து சந்தோஷப்பட்ட நிகழ்வுகள், அதே போல் எங்களுடைய படப்பிடிப்பில் எல்லாரும் சேர்ந்து அந்த மதிய உணவு அருந்துருது. எங்களோட காட்சியில் இடைவெளி வந்தால் எல்லாரும் ஒரு பக்கமாக, எல்லாரும் அதே ரூமில் தான் உட்காந்துருப்போம், ஒன்று மரத்தடியில் இருப்போம், இல்லை ஏதாவது ஒரு வீடு பிடிப்பாங்க. எங்கேயாவது அவுட்டோர் போயிட்டால் அங்கே இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்து வீடில் வந்து நமக்கு வந்து ஒரு இருக்கிறதுல நல்ல பாத்ரூமாக இருக்கிற வீடாக பிடிச்சி அங்கே வந்து நமக்கு வந்து ஓய்வுக்கு சட்டுன்னு வந்து ஆஃப்டர் லன்ச் கொஞ்சம் ஒரு குயிக்காக ஒரு நாப் எடுக்கிறவங்களுக்கு, சீனியர் நடிகர்களுக்கு மேக்கப் டச்அப் பண்ணுறதுக்கு, பாத்ரூம் போகிறதுக்கு, இப்படி எல்லாத்துக்குமே வந்து வீடுகள் பிடிச்சிருப்பாங்க. அங்கே தான் நம்ம வந்து இருப்போம். ஸோ எல்லாருமே எல்லா டைம்லேயுமே பேசிக்கிட்டு தான் இருப்போம். ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்திலே அருகாமையிலே இருப்போம். நான் என்னுடைய கதாநாயகர்களோடு நடித்த படங்களில் நீங்கள் பார்க்கறது வந்து படம், ஆனால் மணிவண்ணன் சாரும் சத்யராஜ் சாரும் எனக்கு படத்துக்கு பின்னாடி எந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விஷயங்கள். பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் அந்த சேத்துமட பங்களான்னு நினைக்கிறேன், சேத்துமட பங்களாவில் ஒவ்வொரு தரமும் ஷார்ட்டு ரெடி ஆகும்பொழுது கேமரா செட்டப் பண்ணும்பொழுது நாங்கள் உட்காந்து பேசுவோம் பாருங்கள். அப்போ கற்றுக்கிட்டது தான் என்ன, இன்னைக்கு நான் வந்து சலங்கைதுரை சார் சொன்னாங்க, எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் அதை வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஏன் இன்னைக்கு பேசுகிறா கஸ்தூரி, ஏன் எப்பவுமே இல்லாமல் திடீர் போராளி கஸ்தூரி அப்படின்னு சிலர் வந்து விமர்சனம் செய்வாங்க. நம்மளை பிடிக்காதவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும்னா நம்ம வாயை அடைக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒன்று வந்து, நீ நடிகை தானே, சினிமா கறிக்கு என்ன தெரியும், கூத்தாடிக்கு என்ன தெரியும், இது ஒன்று சொல்லுவாங்க. இல்லைனா இத்தனை நாள் எதுவுமே பேசலை, இப்போ மட்டும் திடீர்னு போராளி ஆகிட்ட அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் அது இல்லை, இங்கே இருக்கக்கூடிய சீனியர் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் ஒரு பல்கலைக்கழகத்தில் எப்படி முனைவர்கள் கிட்ட நம்ம படிக்கிறோமோ அது போன்ற தமிழ் சினிமாங்கிற பல்கலைக்கழகத்தில் பல சிறந்த சிந்தனையாளர்கள் கூட ஒர்க் பண்ண பணிபுரிஞ்ச ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. மணிவண்ணன் சாரும் விவேக் சாரும் சத்யராஜ் அவர்களும் பேசக்கூடிய அவங்களுடைய கருத்துக்களில் அதில் சிந்தனதில் செதறினதை பொறுக்கி எடுத்து தான் நான் இன்னைக்கு பகுத்தறிவு பேசிக்கிட்டு இருக்கேன். பிரபு சாரோடைய அந்த பொறுமையும் அந்த ஒத்துழைப்பையும் விஜயசாந்தியோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜயசாந்தியுடைய அந்த ஒரு ஒரு அர்ப்பணிப்பையும் கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த பக்குவம் வரும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் எதுவாக இருந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி வேணும் அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி பொதுவெளியில் தெரியுது. அது அப்போவே விஜயசாந்தி மேடம் அப்போவே பாலிடிக்ஸில் இருக்கிறாங்க, அவங்கள நான் கண்ணெதிர பார்த்துருக்கேன். காலையிலலாம் படிப்பாங்க, ஈவினிங் வந்து நடிப்பாங்க, திருப்பி வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க. அவங்க ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பேபி ஷாமிலி, நான் நடிக்கும் போது அந்த பொண்ணுக்கு வந்து 6 வயசு, 6 வயசு குழந்தை, அது வந்து ராத்திரி பகல் நடிச்சுக்கிட்டு இருக்கோம், ரொம்ப க்யூட்டாக. பேபி ஷாமிலி நடிக்குதுன்னா அவங்க அப்பா பாபுவும் சேர்ந்து நடிக்கிறாருன்னு அர்த்தம். அவர் வந்து அழகாக அவர் அடி அது நீங்கள் இதில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அவங்க நடிக்கும் பொழுது, அவர் அப்படியே செஞ்சு செஞ்சு காட்டுவார், அதை அப்படியே உள் வாங்கி இது வந்து அவ்வளோ அழகாக நடித்து கொடுக்கும். இதுன்னு நான் சொல்கிறேன்னா அது குழந்தை, 6 வயசு குழந்தைங்கிறதுனால இன்றைக்கி வந்து ரொம்ப அழகான ஒரு யுவதியாக மாறிட்டாங்க ஷாமிலி.
பட் இது ஒவ்வொருத்தர்கிட்டையும் கத்துக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது இருக்கும். எல்லார்கிட்டையும், வாசு சாரா இருக்கட்டும், கஸ்தூரி ராஜா சார் இருக்கட்டும், என்னுடைய இயக்குநர்கள் ராகவேந்திர ராவா இருக்கட்டும், நாகார்ஜுனாவா இருக்கட்டும், இப்படி நான் ஒருத்தர் பேரை சொல்லி ஒருத்தர் பேரை விட முடியாதுங்க. நான் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருடைய அந்த அது வின்சென்ட் சார், வின்சென்ட் சாரோட எல்லாம் என்னுடைய ஜென்ரேஷன்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கும். ஒரு பிதாமகன் அவரெல்லாம் ஒளிப்பதிவு மேதை. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு அந்த கற்றுக்கொண்ட அந்த ஒரு தமிழ் சவுத் இந்தியன் சினிமா, அதுலேயும் குறிப்பாக தமிழ் சினிமாங்கிற பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பெற்றதுனால தான் இன்னைக்கு என்னால் வெளியே வந்து பேச முடியுது. ஒன்று, இந்த காலத்தில் அப்படி ஆகாததுக்கு காரணங்களுமே நான் அதுதான் நினைக்கிறேன். ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். படம் ஷூட்டிங் லஞ்ச் பிரேக் ஆயிடுச்சுன்னாங்க, வாசு சாரோட நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன். கிரிக்கெட் விளாடுவாங்க, சுந்தர்சி வந்து கேம்ஸ் விளாடுவார் லஞ்ச் டைமில். மேக்ஸிமம் ப்ரெஸ் எல்லாம் அப்போ தான் வருவாங்க. லஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ டச்சப் பண்ணுவோம், ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்களும் வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டர் குரூப்பு, கேமராமேன் குரூப்லாம் வந்து கேம்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட். காலையில் திலகன் சார் வந்து காலையில் 7 மணின்னா 7 மணிக்கு வந்துடுவார். ஒரு நாள் நான் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போயிட்டேன். திலகன் யார் தெரியுமா உனக்கு, அவரை நீ காக்க வைப்பியா அப்படின்னு எனக்கு டோஸான டோஸு வாசு சார் கிட்டேருந்து. அப்படியே நாங்கள்லாம் வந்து ஒன்றுக்கு பெஞ்சிடுவோம். அவ்வளவு வந்து அருமையான, பாசமான, நல்ல இயக்குனர். ஆனால் வேலைன்னு வரும்போது எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். அது கதையாக இருக்கட்டும், திரைக்கதை அமைப்பாக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், அதே போல் டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுவுமே பண்ண மாட்டார். அதே போல் யாராச்சும் தனியாக போய் உட்காந்து சாப்பிட்டுட்டா, கங்காமரன் சாரோட சின்னவர் படத்தில் இதெல்லாம் வந்து ரெகுலராக நடக்கும். அது வந்து நான் சினிமாவுக்கு வந்த புதுசு. நான் சைவம். சாருடைய இது பார்த்திங்கன்னா, லஞ்ச் டைம் பார்த்தீங்கன்னா டெய்லியே வந்து மாயா பஜாரில் வர்ற மாதிரி அடுக்கி வச்சிருவாங்க. எல்லா விதமான உணவு பொருட்களையும் கொண்டு வந்து அப்படியே ரொப்பிடுவாங்க. அதில் அவங்களுக்கு விருப்பமானதை எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பெரிய ஸ்டார் காஸ்ட், வாகே சந்திரசேகர், ராதா ரவி சார், நல்லெண்ணெய் சித்ரா, இப்படி பல பேர் இருப்பாங்க. நம்ம வந்து சைவமாச்சே அப்படின்னு ஒதுங்கி என் தாயும் நானும் சாப்பிட போனா, ஒரு நாள் அப்படி ஒதுங்கி சாப்பிட்டது தான் அன்னைக்கு நம்மளை வச்சு செஞ்சுருக்காங்க பாருங்க. ஓஹோ, நீங்கள் பெரிய இதுவா, நீங்கள் ஹீரோயின் மேடமா, தனியாக தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு. ஐயோ, நாங்கள் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் நினச்சிக்க போகிறீங்களேன்ற தயக்கத்தில் தாங்க தனியாக போகிறோம். அது என்ன தயக்கம், என்ன இது அப்படியே. பிரபு சார்லாம் அவ்வளோ உரிமையாக, அவ்வளோ உரிமையாக நம்மளை வந்து சேர்த்துக்குவார். புதுசுங்கிற ஒரு ஒரு தாட்டே வராத அளவுக்கு நம்மளை சேர்த்துக்குவார் சபாபதி சார். அதுக்கு கேமராமேனு சிரிச்சு சிரிச்சு சாப்பிட்றதா சிரிக்கிறதா அப்படின்னு நமக்கு வந்து அவ்வளவு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரும். இந்தியன் படத்தில் கமல் சாரோட அவருக்கு வந்து மேக்கப் போடுறதுக்கு 5 மணி நேரம் ஆகும். அந்த பொறுமையை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். இன்னைக்கு இன்றைய தலைமுறைக்கு வந்து பிக் பாஸ்ல கமல் அவர்களையும், அரசியல் தலைவர் கமல் அவர்களையும் ரொம்ப நல்லா தெரியுது. ஆனா அந்த ஒரு ஜீனியஸ் நடிகன் கமலை வந்து கிட்ட இருந்து பாக்குறதுங்கிறது ஒரு பேரு தான். அவரோட பேசணுங்கிறதுக்காகவே நாங்க வந்து லஞ்ச் டைம்காக காத்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா கமல் பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பேசாத சிலருடைய பணியை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஜீவா சாருக்கு வந்து ராத்திரி 2 மணிக்கு அவுட்டோர் படைப்பிடிப்பில் பொள்ளாச்சியில், எனக்கு அப்போ வந்து ஆஸ்மா தொந்தரவு உண்டு, இப்போ இல்லை. அதுக்கு காரணம் பிராணாயாமம், யோகா, அதெல்லாம். பட் அந்த டைமில் எந்த அளவுக்கு வந்திருக்கோன்னா, 91ல நடிக்க வரேன், 95ல இந்தியன், 4 வருஷத்தில் தாய்க்குளத்தோட போகிறது அப்படிங்கிற பழக்கத்தை விட்டாச்சு. எல்லா இடத்துக்கும் நான் தனியாக போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், சினிமாவுக்கு வெளியில் சொல்லுவாங்க, சினிமா தானே, நீங்கள்லாம் என்ன செய்வீங்கன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அது சினிமான்னா என்னவோ, எல்லாரும் சினிமாவில் நடிக்கிறத தவிர மற்ற எல்லா வேலையும் செய்கிறதாவே ஒரு
ஒரு சித்தரிப்பு வந்திருக்கு. ஆனால் டெய்லி ஒருத்தங்களோட தாயா பிள்ளையா பிரதர் அண்ட் சிஸ்டராக பழகிறவங்களுக்கு அது ஒரு ஃபேமிலி செட்டப்பாக தான் இருக்கும். பொள்ளாச்சிக்கு அவுடோர் ஷூட்டிங் போகிறோம், அங்கே வந்து மணிஷ் லாஜில் தங்குறோம். நான் எப்பவும் போல் அதான் இத்தனை பேர் என்னை கவனிச்சுக்கிறதுக்கு இருக்கிறாங்களே, ஏஎம் ரத்னம் சார் இருக்கார், அவரை விட என்னை யார் நல்லா கவனிச்சு போகிறாங்க, அவர் தான் தயாரிப்பாளர், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ஒவ்வொருத்தரும் உதய் எல்லாரும் அவ்வளோ நல்ல கவனிச்சு போகிறாங்க. நமக்கு எது தேவைனாலும் அதை நான் வந்து நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே குறிப்பெறிஞ்சு செய்கிறக்கூடிய ஆட்கள். இவங்களுக்கு நடுவில் நமக்கு எதுக்கு தாய் குலமும் தந்தை குலமும், நம்ம வந்து தனியாக தான் எல்லாத்துக்கும் போகிறது. மூச்சு இறக்க ஆரம்பிச்சிருச்சு ராத்திரி. ராத்திரி 2 மணிக்கு நீங்கள் நம்புனா நம்புங்க, ராத்திரி 2 மணிக்கு போய் ஜீவா கதவை தட்டுறேன். மறைந்த இயக்குனர் ஜீவாவெல்லாம் நான் ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறேன். அவங்க கதவை தட்டுறேன். ஏன் அப்படின்னா அவருக்கும் ஆஸ்மா தொல்லை உண்டு, அவருடைய அவர்கிட்ட மருந்து இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் போய் தட்டுறேன். யோசிச்சு பாருங்கள், ராத்திரி 2 மணிக்கு கதவை தட்டினார் கதாநாயகி அப்படின்னு இன்னைக்கு கிசு கிசு போடுற அளவுக்கு சர்ச்சையான ஒரு நியூஸ். ஆனால் அன்னைக்கு மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்கே இருக்குன்ற தைரியத்தோட நம்பிக்கையோடு நான் போய் தட்டுறேன். தட்டுற எனக்கு கதவை திறக்கிற அளவுக்கு அவரும் உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு உள்ள, நானும் அந்த தைரியத்தோட போகிறேன்னு சொன்னால் அந்த ஒரு குடும்ப பிணைப்பு ஒரு அட்டாச்மெண்ட் வந்ததுக்கு காரணம் டெய்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஷூட்டிங் பண்ணது தான். இன்றைக்கி மாதிரி கேரவேனில் ஒவ்வொருத்தர் தனிமைப்படுத்தப்படாததை வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த படத்தில் ஈபிகோ 302 எனக்கு கிடைச்ச ஒரு வரம் எல்லாரோடையும் சேர்ந்து, நான் ஒர்க் பண்ணது ரொம்ப குறைவான நாட்கள், ஆனால் அந்த குறைவான நாட்களில் ஒவ்வொரு நிமிஷமும் ரக்ஷிதாவோடையும் வர்ஷிதாவோடையும் சக்தியோடையும் பிரபுவோடையும் வின்ஸோடையும் என்டையர் க்ரூவோடையும் ஒவ்வொரு நிமிஷம் அவங்க கூடவே நான் ஒர்க் பண்ணதை நான் வந்து ரொம்ப ரொம்ப சிலாகிச்சு நான் மறக்கவே மாட்டேங்க, மறக்கவே மாட்டேன். இட் வாஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது நம்பர் 1. 2வது, எனக்கு முன்னாடி பேசின நம்முடைய புதுமகங்களை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இங்கே ரொம்ப பயபக்தியோடு ரொம்ப பணிவோடு பேசினாங்க, ஆனால் நீங்கள் அவங்கள ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கணும். அதுவும் இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள், வர்ஷிதாவும் சக்தியும் ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப அழகாக, வர்ஷிதா யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் டுடே, ரொம்ப அழகாக இருக்காங்க. சக்தியும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு. இன்றைக்கி தான் நான் அவங்களை இப்படி பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன், நம்ம போலீஸ் ஆஃபீஸரு, இவங்க வந்து ஓடி வந்த ஜோடி. நான் பார்த்த முதல் நாள்லேருந்து இவங்களுக்கு மேக்கப்னு சொன்னால் ஒன்லி கிளிசரின் மட்டும்தான், கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தாங்க, டல் மேக்கப்லே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க 2 பேரும் அழகாக ஸ்மார்ட்டாக சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் பிரபு, ராபின் பிரபு ரொம்ப ரொம்ப, நான் வந்து இணை தயாரிப்பாளராக தான் வந்தேன், நான் நடிப்பேன்னு நினைக்கல, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு ரொம்ப பணிவோடு சொல்லிட்டார் அவர். நீங்கள் என்ன நினச்சிங்க, இன்றைக்கி தமிழ்நாடே அப்படி தான் ட்ரெண்டிங் தெரியுமா, முதலாளிகளே விளம்பரத்துலேயும் படத்துலேயும் நடிக்கிறது தான் இன்றைக்கி ட்ரெண்டிங். எங்கே வந்துருச்சா கண்டென்ட்டு? நமக்கெல்லாம் எந்த பண்டிகை வருமோன்னு அப்பப்போ ஒரு எதிர்பார்ப்பா இல்லை ஒரு அன்பு கலந்த மரியாதை கலந்த பயமா அப்படின்னு சொல்ல தெரியல, ஒரு இனம் தெரியாத ஒரு எதிர்பார்ப்பு. எங்கே வருஷ பருப்பு வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டே இருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு ஏமாற்றம் கொடுக்காம சில அருமையான விஷுவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம தொலைக்காட்சியை நிரப்பிடுது. அப்படி நம்மக்கிட்ட 50 ரூபாய் இருந்தால் நம்ம போய் அழகாக ஃபோட்டோ எடுத்துக்குவோம், 100 கோடி இருந்தால் நம்ம வந்து விளம்பரம் எடுத்துக்குவோம், இதுக்கு நடுவாக இருந்தால் நம்ம வந்து ஒரு படம் தயாரிப்போம், அப்படி தான். அது வந்து ஒரு தவறு கிடையாது. ஆனால் அதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நானுமே கூட நினச்சேன், ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்தது நம்ம தம்பி தான், அதனால் நானுமே கூட நினச்சேன் இந்த அப்படியா நடிக்கிறாப்லையா சரி அப்படின்னு. பட்டு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதில் ஒரு 2 pages டயலாக், அந்த 2 pages டயலாக் வந்து ஒரு உணர்ச்சி பொங்க நடிக்கிறது அப்படிங்கிறது வேற,
இவருக்கு வந்து கோபம், கோபத்திலிருந்து எடுத்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணால் அழுகை, அழுகையை கட் பண்ணிங்கன்னா இயலாமை, இயலாமையை கட் பண்ணிங்கன்னா பழி, ஒரு சைக்கோத்தனம், எல்லாத்தையும் கலந்து ஒரு விக்ரமோ ஒரு கமலோ செய்ய வேண்டிய ஒரு சீக்வன்ஸில் ஒரு புதுமுகம் அந்த அளவுக்கு வந்து பின்னி பெடல் எடுத்தாரு அப்படின்னு சொன்னால் நான் ரியலி அன்னைக்கு எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. நான் விக்ரம்னு அன்னைக்கே சொன்னேன்ல தம்பி, அன்னியன் சொன்னேன் இல்லை, சேம் அந்த அன்னியனில் வரக்கூடிய அந்த சேஞ்சஸ் அதுக்காக சொல்கிறேன். அந்த ஒரு அது ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க, ரொம்ப டிஃபிகல்ட். அழுதுட்டே சிரிக்கிறதே கஷ்டம். இதில் இவர் அழுதுட்டு ஆத்திரப்படுறாரு, சிரிக்கிறாரு, கத்துறாரு, டைலாகையும் மயக்காம மறக்காமல் சொல்கிறாரு. நடு நடுவில் நான் வேற எங்கேயாவது க்யூவில் வந்து நான் வேற ஏதாவது ஒன்று சொல்லுவேன், ரியாக்ட் பண்ணுவேன், அதையும் உள் வாங்கிக்கிட்டு அதோட வந்து ஃப்ளோவில் பண்ணுறாரு. அது வந்து ஒரு ஒரு 4 hours அன்னைக்கு வந்து டப்பு 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 டப்புன்னு அவர் ஸ்கோர் பண்ணிட்டாரு. அது வந்து ரொம்ப ஹைலைட்டான சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முதலீடு போட்டதுனால நடித்தாரு அப்படிங்கிற பேரை விட யார் இந்த பிரபு புதுசாக தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு ஒரு மிகப்பெரிய திறமைசாலி அப்படிங்கிற பேர் தான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வரும். வாழ்த்துக்கள். அதே போல் ரொம்ப ரொம்ப திறமைசாலி, இந்த படத்தில் ஒரு விரைப்பான காவல் அதிகாரியாக நடிச்சிருக்கிறது வந்து வின்ஸு. அவர் வந்து பாத்திரத்தோட ஒன்றிட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகமாகவே உள்வாங்கி சம விரைப்பு. அவருடைய யூனிஃபார்மை விட வின்ஸு தான் பயங்கர விரைப்பு. அவர் எல்லாமே அப்படியே சொல்லுவார், கட் தேங்க்யூ சொல்றனால தேங்க்யூ சார் அப்படிம்பாரு. சம ஜாலி. எனக்கு தெரிஞ்சு நீங்க சீரியஸா இன்னைக்கு வந்து பயங்கர ஷூ இருக்கட்டும், அந்த பிளாக் அண்ட் பிளாக் இருக்கட்டும், அப்படி அப்படி தலையை சிலுப்புறது இருக்கட்டும், அவர் ஒரு ஹீரோ எஃபெக்ட்லேயே வந்திருக்காரு. பட் அங்கே நான் வந்து அவரை ஒன்லி போலீஸ் யூனிஃபார்மில் தான் பார்த்தேன். எனக்கு வின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கேரக்டர் ரொம்ப சீரியஸ், படமும் ரொம்ப சீரியஸ். பொதுவாக வந்து அதான் நான் சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் நடித்தேன்னா நல்ல மேக்கப் போட்டு அழகாக எனக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஒரு சீக்வன்ஸ் ஆடியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் அப்படியே ஆப்போசிட்டு யூனிஃபார்ம் போட்டு ஒன்லி லிப்ஸ்டிக் கூட அழிக்க சொல்லிடுவார் நம்ம கேமராமேன். நல்லவர், லிப்ஸ்டிக் போட்டுட்டு வந்தால் காலையில் துணியை வச்சு அழிக்க வச்சுருவார் மிஸ்டர் தண்டபாணி. ஸோ நோ மேக்கப். கதைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சீரியஸான லுக்கு தான் தேவைங்கிறனால அப்சல்யூட்லி நோ மேக்கப். சீரியஸான கதாபாத்திரம், ஒவ்வொரு சீக்வன்ஸுமே சீரியஸாக இருக்கும். அதில் நமக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸு அப்படின்னு சொன்னால் நம்ம வின்ஸு தான். அவர் வந்து நடிக்கும்போது ரொம்ப சின்சியராக நடிப்பார், ஆனால் நான் தான் வந்து அவரை ரொம்ப ரசித்து சிரித்து ரிலாக்ஸ் ஆயிடுவேன். எனக்கு தெரிஞ்சு வின்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோவாகவும் நடிக்கலாம், இன்றைக்கி பார்த்தா ஹீரோவாகவும் நடிக்கலாம், வில்லனாகவும் நடிக்கலாம், ஏன்னா படத்தில் அப்படி தான் வில்லனாகவும் நடிக்கலாம், நீங்கள் வந்து காமெடியனாகவும் நடிக்கலாம், எல்லா விதத்துலேயும் நீங்கள் வந்து யுவர் ஸ்கோர். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு யூ. படத்தில் நடித்த மற்ற எல்லாருக்கும், நிறையா தெரிந்த முகங்களும் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் கூட என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். படத்தை பற்றி சொல்லணும்னா சுருக்கமாக, பொதுவாக ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன்னு சொல்லுவாங்க. நம்ம கனவுலையும் நினைக்காதது, சினிமாவாக எடுக்கணும் நம்ம நினைக்கவே மாட்டோம், கற்பனையிலையும் நினைக்காததெல்லாம் இன்னைக்கு நாட்டில் நடப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை எடுக்கும் பொழுது சலங்கை துரை அவர்கள் எனக்கு ஒரு கதை சொன்னார். அந்த கதையில் காதல் வலையில் சிக்க வச்சு அந்த பெண்களை சீரழிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த போக்கில் தான் நான் எல்லாம் எதை சொல்கிறது எதை சொல்லக்கூடாதுன்னு வேற ஜாகிரதையாக பேச வேண்டியிருக்கு. ஒரு அந்த கதாபாத்திரம் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை. மர்டரே கூட அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். இதை வந்து எனக்கு இவர் யோசித்து சொல்லும் பொழுது ஆல்மோஸ்ட் 6 months ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜஸ், இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருக்கோம். அப்போ யோசித்த விஷயத்தை ஒரு மாதம் முன்னாடி அதை விட கொடூரமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து
உண்மையாகவே சந்திக்கிறோம் தமிழ்நாட்டில். ஆசை வார்த்தை காட்டி வலையில் விழ வச்சு அவங்கள வந்து விதவிதமாக வீடியோக்களும் ஃபோட்டோக்களும் எடுக்கிறது அப்படிங்கிற அந்த மேட்டர், இப்போ இந்த படம் வந்து இப்போ நாங்கள் முடித்து எடிட்டிங் முடித்து எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி விளம்பரம்லாம் பண்ணி வெளியே வரும் பொழுது பொள்ளாச்சி மேட்டர் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எவ்வளோ ஒரு தீர்க்க தரிசி பாருங்க சார். ரியலி ஒரு மேட்டர் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும், அழுத்தமாக இருக்கும், பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அதை அறையும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் எடுத்தால், அதை விட அதிர்ச்சிகரமான சம்பவம் வந்து நாட்டில் நடக்குது. அப்போ இதில் நம்ம சினிமா நாட்டு நடப்புக்கு பொறுப்பா, இல்லை நாட்டு நடப்புக்கு சினிமா பொறுப்பா, நாட்டு நடப்பு சினிமாவுக்கு ஆதாரமாக அமையுதா அப்படின்னு சொன்னால் இதுக்கான பதிலை நான் எங்கே போய் தேடுறது? ஆனா எல்லாத்துக்கும் டிக்டாக்கை வந்து இப்போ எல்லாரும் தடை பண்ணணும். ஏன்னா டிக்டாக்கில் வந்து தவறான பாதைக்கு இட்டு செல்கிறது, ரொம்ப ரொம்ப தவறான செயல்களுக்கு அது வந்து காரணமாக இருக்கிறது. எனக்கு பயமாக இருக்குது. முதல்ல சினிமாவை பற்றி இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த சினிமா இருக்கிறதுனால இதுதானே எல்லோரும் குட்டி கெட்டு குட்டி சவராக போகிறாங்க. என்னுடைய ஒரே ஒரு சந்தேகம், நம்ம எல்லாருமே சினிமாவில் இருக்கிறவங்க தான், அதனால நான் கேட்குறேன், யார் இப்போ உங்கள் கையை பிடிச்சி இழுத்து வந்து மக்களை சொல்கிறேன், இந்த படத்துக்கு கண்டிப்பாக கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்காத்தி வச்சு சினிமாவை பாருங்கன்னு சொல்லுவோம். ரொம்ப அருமையான படம், பொறுப்பான படம், வெற்றி பெற வேண்டிய படம். பட் பொதுவாக உங்களுக்கு ஒரு சினிமாவை பார்த்து தான் நீங்கள் கெட்டு போக போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த சினிமாவை நீங்கள் பாருங்க அப்படின்னு உங்களை யார் சொன்னால்? பார்க்காதீங்க. எங்கேயாச்சும் யாராச்சும் சமூகத்தில் இருக்கிற சீரழிவுக்கெல்லாம் காரணம், அதனால் சினிமாவை எல்லாம் தடை பண்ணணும், சினிமா நடிகைகள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு பட்டினத்தார் மாதிரி பெண்கள் தான் மனித குலத்தின் எல்லா சீரழிவுக்கும் காரணம்னு சொல்கிற நவீன பட்டினத்தார்களாக இருக்கிறாங்களே, யாராச்சும் அரசே நடத்துகிற மதுக்கடைகளை தடை செய்யணும்னு சொல்கிறீங்களா? எத்தனை குடும்பங்கள் குடியால் அழியுது, கண்ணெதிர தெரியுது. குடியை யாராவது நல்ல பழக்கம்னு சொல், மதுவை யாராவது நல்ல பழக்கம்னு சொல்கிறோமா? யாராச்சும் நல்ல பழக்கம்னு சொல்கிறோமா? மிதமான அளவில் குடித்தா அது வந்து ஓகே, நான் எப்போவுமே ஸ்டெடியாக இருப்பேன், அது ஒரு ஜாலிக்கு தானே அப்படின்னு இங்கே இருக்கிற யாருமே வந்து இங்கே யாருங்க, இங்கே டீ டோட்டலர் யாருங்க, கை தூக்குங்க, ஒரே ஒரு கை தானே, ஓகே நாலு கை, மற்றபடிக்கு எல்லாரும். அப்போ பெருவாரியான மக்கள் செஞ்சிட்டா யாரும் அதை பற்றி பேச மாட்டோம் அப்படி தானே? ஆ, ரெண்டு கை தூக்குறீங்களா? ஆ, இப்படி தூக்கக்கூடாது, இப்படி தூக்கணும். டிக்டாக் தான் அடுத்தது. இப்போ வந்து நாங்கள் வந்து எப்படின்னா, இந்தியாவில் பொர்னோகிராஃபி சைட்டு 800 சைட்டு தடை செஞ்சப்போ கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு போய் நாங்கள் வந்து சண்டை போடுவோமா, ஆனால் டிக்டாக்கை தடை பண்ணுவோமா? ஏன்னா அந்த 800 சைட்ஸில் சன்னிலியானும் பேர் தெரியாத வெள்ளக்காரங்களும் நடிக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் அதை அவங்க ஃபோனில் பயன்படுத்தலை, அதனால் அது ஓகே. பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் நடக்கிறத நாங்கள் ஓட்ட போட்டு பார்த்தா அது ஓகே, என் பொண்ணு ஃபோனில் டிக்டாக் இருக்கக்கூடாது. அதுதானே, டிக்டாக்குனால பட வாய்ப்புகள் பெற்றவர்கள் இருக்காங்க, டிக்டாக்குனால திறமைகள் வெளியே கொண்டவங்க இருக்கிறாங்க, ஐயா டிக்டாக்குனால கணித பாடத்தை அழகாக கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் பெருமக்கள் கூட இருக்காங்க. அதெல்லாம் இங்கே யாராச்சும் பார்த்தோமா? யாராச்சும் பார்த்தோமா? ஆஹா, மதுரை கோர்ட்டில் என்ன பார்த்தோமோ அதை தான் நாமளும் பார்த்தோம். இவ்வளவைய கஸ்தூரிய 400 அரசியல் பேட்டி கொடுத்துருக்கு. நாட்டுக்கு தேவையான எத்தனையோ விஷயங்களை சேலையிலையும் சல்வார் கமீஸ்லையும் வீதி வீதியாக கத்தி கத்தி உறக்க பேட்டி கொடுத்துருக்கு. அதை இங்கே யாராவது வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணீங்களா? இல்லை, ஒரே ஒரு நீல குட்ட பாவாடையில் எனக்கு தெரியாமல் ஒருத்தன் ஜெய்சங்கர் படம் மாதிரி ஆங்கிள் வச்சு எடுத்துட்டான், அதுதானே எல்லாரும் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணீங்க. அப்போ மக்களுடைய இந்த பாசாங்க நிறுத்த வேண்டிய கட்டம் வந்துருச்சு.
சில உண்மைகள் ஏற்றுக்கொள்ள கசக்கத்தான் செய்யும். நேற்று ஸ்ரீலங்காவில் மதத்தின் பெயரால் ஒரு மிகப்பெரிய படுகொலை, திட்டமிட்ட தொடர் படுகொலை நடந்திருக்குது. அதையே அமெரிக்க சதி, அண்டை நாட்டு சதி அப்படின்னு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கும் இருக்காங்க. தவறு தவறுன்னு ஒத்துக்கொள்ளவும் பொறுப்பெடுத்துக்கொள்ளவும் உண்டா தேவையான பக்குவம் நம்ம நாட்டில் கொஞ்சம் குறைவு தான். யாருமே ஆமாங்க தப்புங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன் தெரியுமா? தவற ஆமா பண்ணிட்டேன்னு ஒப்புத்துக்கிட்டா நம்ம நாட்டில் அவங்களுக்கு நம்ம மன்னிப்பே கொடுக்கறது இல்லை. ஒப்புத்துக்கிட்ட இல்லை, நீ ஒப்புத்துக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது, மறக்கிறது இல்லை. தவறு ஆமா என்ன நான் செய்யவே இல்லையே அப்படின்னு மொத்தமாக மூடி மறைக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் இந்த நாட்டில் ஆமா தெரியாமல் செஞ்சிட்டேன், எனக்கு வேற ஒரு வாய்ப்பு மறுபடி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னால் யாரும் கொடுக்கறது இல்லை. அவங்கள அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் பலிக்கடாவ, அன்னைக்கு நீ அதை செஞ்சவ தானே, அப்போ இப்போ மட்டும் செய்யாமையா இருப்ப, அன்னைக்கு நீயே உன் வாயால் ஒப்புத்துட்டவன் தானே, அப்போ நீ தானே இன்னைக்கும் இதை செய்வ அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளேயே அடைச்சி வச்சிடுறோம். இதனால தான் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கிற அந்த பொள்ளாச்சி பயங்கரம் கூட இதனால தான் யாருமே வந்து வெளியே எத்தனையோ நாட்கள் பேசலை. ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்களில் யாராச்சும் ஒருத்தி முதல்லையே வந்து சொல்லியிருந்தா, முதல்ல பாதிக்கப்பட்ட பெண்ணோ ரெண்டாவதாக பாதிக்கப்பட்ட பெண்ணோ முதல்லையே வந்து வெளியே சொல்லியிருந்தா நம்ம உஷாராக இருந்திருப்போம் இல்லை? மற்ற 200 பெண்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அளவு பாதுகாப்பாக இருந்திருப்பாங்கல்ல. எந்த வகையில் ஐயா நமக்கு தெளிவு ஃபோனில் வருது, யூ ஹாவ் $1,000,000 ப்ளீஸ் கால் அப்படின்னு போடுறாங்க. அதையெல்லாம் நம்ம நம்பாதீங்க அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறோம் இல்லை. ஆனால் ஏன் அந்த பொள்ளாச்சி பயங்கரத்தில் யாருமே சொல்லலை? ஏன்னா வெளியே வந்து ஒரு பெண் சொல்லிட்டா தனக்கு வந்து ஒரு பாலியல் வன்முறை நடந்திருக்குன்னு சொல்லிட்டா அது அவளுடைய தவறு. கடைசி வரைக்கும் நீ கெட்டு போனவ தானே, நீ கெட்டு போனவ தானே, நீ கெட்டு போனவ தானே அப்படின்னு சொல்லியே அவள் வாழ்க்கையை அமைச்சு மொத்தமாக காக்கா மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுவோம். இது யாருடைய தவறு? ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு உட்பட்டு விட்டால் அது அவளை வன்முறை செய்த அந்த மிருகத்தின் தவறா, இல்லை அந்த பெண்ணுடைய தவறா, இல்லை அவங்க ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய தவறா? கண்டிப்பாக நமக்கு பொறுப்பு இருக்குது. ஒரு ஒரு இன்னைக்கும் வெளியே வந்து ஆமாம் நான் ஒரு விக்டிம் அப்படின்னு சொன்னால் பில்கிஸ் பானுக்கு 2002 நடந்த ஒரு மிகப்பெரிய கொடுமைக்கு இன்னைக்கு நம்முடைய சட்டத்தில் ஒரு நிவாரணம் கொடுத்துருக்காங்க. EPCO 302 அப்படிங்கிற சட்டத்தில் மிக கடும் கொடுமைகளுக்கு, குற்றங்களுக்கு, கொலை குற்றத்துக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் பாலியல் குற்றங்களுக்கான சட்டங்களில் வந்து மரண தண்டனை வரைக்கும் இன்றைக்கி வந்து இந்தியாவில் அமுல் ஆகிக்கிட்டுருக்கு. அதில் பில்கிஸ் பானுவை கூட்டு வன்புணர்வு செஞ்சவங்களில் 11 பேருக்கு ஏற்கனவே எப்போ 7 கழித்து 2008 அவங்களுக்கு ஒரு தண்டனை சொல்லி அதுக்கு அவங்க மேல்முறையீடு போய் இன்னும் கோர்ட்டில் அதில் பல வழக்குகள் நிலுவையிலேயே இருக்குது. இன்னைக்கு அந்த பொண்ணு என்ன கேட்டிருக்கே, அம்மா அவங்களுக்கெல்லாம் நீ தண்டனை கொடு, என்னை வந்து சீர, அப்போ 19 அந்த பொண்ணுக்கு, என்னை வந்து ரேப் பண்ணவங்களுக்கெல்லாம் நீங்கள் தண்டனை கொடுங்க, ஆனால் அதனால் என் வாழ்க்கை என்னாச்சு? பில்கிஸ் பானு கேட்குது. அதுக்கு என்ன, அதோடைய வாழ்க்கை போனது போனது தானே, அதுக்கு என்ன வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சு போன ஒரு பேரானா அதுக்கு எங்கே அதோடைய ஃப்யூச்சர், எதிர்காலத்துக்கு அது என்ன செய்யும்? மிகப்பெரிய ஒரு சட்ட வரவேற்கப்பட வேண்டிய ஒரு சட்ட நிவாரணமாக இன்னைக்கு 50 லட்சம் குஜராத் அரசாங்கம் பில்கிஸ் பானுவுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதை நம்ம எல்லாரும் வந்து கண்டிப்பாக வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். பெண்கள் விஷயத்தில் அரசாங்கத்தில் நிறைய சட்டங்கள் இருக்குது, ஆனால் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இதோ 20 அந்த பெண்மணிக்கு 20 பொள்ளாச்சி பயங்கரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் தெரியாது. அவங்களுக்கு தண்டனை உடனடியாக கிடச்சிருது. ஒரே ஒருத்தர் வெளியே வந்து சொன்னால் அடுத்த நாள்லேருந்து அவளால் கல்லூரிக்கே போக முடியலைங்கிற ஒரு ஒரு அவலை நிலை வந்துருச்சு. அப்போ தண்டனையே சமூகம் உடனடியாக கொடுத்துரும்.
விக்டிம்ஸ்க்கு தண்டிக்கிற விக்டிம்ஸ்க்கு தண்டனை கொடுக்குற ஒரு விஷயம் பெண்கள் விஷயத்தில் நடக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் சட்டம் மிக மிக வேகமாக இருக்க வேண்டும். சட்டம் வேகமாக இல்லாத இடத்துல இன்னைக்கு நாமளே சொல்கிறோம், பல இடங்களில் சட்டம் தன் கடமையை செல்லும், அது பாட்டுக்கு செய்யும், எப்போ செய்யும், மெத்தனமாக ஒரு நத்த வேகத்தில் செய்யும், அதுக்குள்ள கிடைக்க வேண்டிய தண்டனையை கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துட்றாங்க. இந்த படத்தில் அதுதான் நடக்குது. கிடைக்க வேண்டிய தண்டனையை சட்டப்படி கொடுக்க முடியலைன்னா தர்மப்படி நியாயப்படி கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துடுவாங்க. அது இன்னைக்கு பல இடங்களில் காவல்துறையில் சில விஷயங்கள் நடக்குது, அதை சமூகமே சரிதாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டோம். இவனுக்கெல்லாம் வந்து கேஸ் இருக்கக்கூடாதுங்க, என்கவுண்டரில் போடணுங்கன்னு நம்ம மக்கள் பேசுகிற அளவுக்கு வந்துட்டோம். என்கவுண்டர் இஸ் நாட் ஆல்வேஸ் த லீகல் ரீகோர்ஸ், பட் மக்களே இல்லை, இவனெல்லாம் இவன் நிற்க வச்சு சுடணுங்க அப்படின்னு சொல்கிறோம். நிற்க வச்சு சுடுறதுக்கு நமக்கு எங்கே இருக்குது? ஒரு அயனாவரத்தில் இருக்க குற்றவாளிகளையோ இல்லை ஆசினியுடைய குற்றவாளியையோ நிற்க வச்சு சொல்கிறதுக்கு நமக்கு இன்னும் அந்த மாதிரி சட்டங்கள் கிடையாது. நம்ம அரபு நாடு கிடையாது. ஆனால் நம்ம கோபத்தை நம்ம எங்கே காட்டுறோம்? டிக்டாக்ல காட்டுறோம். டிக்டாக்கை பேன் பண்ணால் என்ன ஆகிடும்? டிக்டாக் இல்லைன்னா அடுத்தது ஒரு கிளிக் கிளாக் வரப்போகுது, கிளிக் கிளாக் இல்லைன்னா இன்னொரு ஒரு வாஸ்டாக் வரப்போகுது. டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் சப்ளை வந்துக்கிட்டே தானே இருக்கும். டிக்டாக் மூலமாக எங்கள் வீட்டு இதெல்லாம் வந்து வெளியே வருது, இதில் வந்து பொர்னோகிராஃபி வருது அப்படிங்கிறது தான் இப்போ மதுரை ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து இப்படி சமூக வலைதளங்களாலேயும் சமூக பகிர்தல்களாலேயும் வாட்ஸ்அப்பில் பகிர்றதுனால, ஃபேக் நியூஸ் பகிர்றதுனால பல இடங்களில் வந்து அப்பாவிகளோட உயிரே போயிடுது. இதையெல்லாம் நம்ம பேன் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. நல்ல காலம், அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு யாரும் யோசிக்கலை. படுக்கை இருக்கிறதுனால தானே படுக்கை அறை காட்சிகளே அரங்கேறுது, அப்போ படுக்கையெல்லாம் பேன் பண்ணிடலாம். ஆணும் பெண்ணும் இருக்கிறதுனால தானே ஆண் பெண்ணுக்கு நடுவில் ஏதாவது நடந்துருது, அப்போ ஆணையும் பெண்ணையுமே வந்து சட்ட விரோதம் அப்படின்னு அறிவிச்சிடலாம். ஃபோன் இருக்கிறதுனால தானே நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ ஃபோனே பேசக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றா ஆரம்பித்தா கடைசியில் எங்கே திரும்ப போய் இந்த பைத்தியக்காரத்தனம் முடியும்? சட்டம் இருக்கிறதுனால தானே சட்ட மீறல் நடக்குது, அப்போ சட்டத்தையெல்லாம் ஒழிச்சிடலாம், தப்பே இருக்காதுங்கிறதுல வந்து நிற்கும். அது கிடையாது. எதையாவது தடை செய்வதுங்கிறது அதற்கான ஒரு தீர்வாகவே இருக்க முடியாது. அதுவும் ஜனநாயக நாடான இந்தியாவில் ஒரு கருத்து சுதந்திரத்தை குரல் விலையை நெரிக்கும் எந்த ஒரு விஷயமே வெற்றியும் பெறாது. யாய் செய்யாத அப்படின்னு சொன்னா திருட்டுத்தனமா செய்வாங்க, அதுதான் நம்ம செய்வோம். 100 கோடி பேர் இருக்கிறோம், செய்யாதன்னு எத்தனை பேர் பின்னாடி போய் நீங்க சிசி கேமரா வச்சு பார்க்க முடியும்? இன்னைக்கு சிசி கேமரா ரோடு ரோடாக இருக்குது, அதில் உடனே இங்கே கேமரா இருக்குது பின்னாடி வாங்கன்னு சொல்லி நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கே கேமரா எங்கே இருக்குது எது இருக்குன்னு தெரிஞ்சவங்களே அந்த கேமரா பின்னாடி வாங்க அப்படின்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சட்டம்னு இருந்தால் அதுக்கு ஒரு சட்டத்தை மீறுபவர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பாங்க. அதில் தவறு இல்லைன்னு நினைக்கிறதையெல்லாம் அதெல்லாம் கிடையாது, இன்னிலேருந்து இது தவறு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பெருவாரியான மக்கள் பட்டாசு கொளுத்தக்கூடாது. நீங்கள் ஒரு நாள் தான் பட்டாசு கொளுத்தலாம், அது அதுவும் எப்போ 2 மணி நேரம் தான் பட்டாசு கொளுத்தலாம். யாராச்சும் கேட்டமா ஏ நம்ம செய்கிறத தான் நம்ம செய்ய போகிறோம், பட்டாசு கொளுத்துறது யார் பட்டாசு எப்படி கொளுத்தணும், எந்த சாமியை எப்படி கும்பிடணும், இதையெல்லாம் மிரட்டி சட்டம் போட்டு வரவழைக்க முடியாது. ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு யார் வரலாம் யார் வரக்கூடாதுன்னு அந்த கோயிலுக்கு போகிறவங்க தான் முடிவு பண்ணணும். அதை வந்து ஒரு நீதிமன்றத்தில் முடிவே பண்ணக்கூடாது. பெரும்பான்மையான மக்கள் ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் இப்போ ஒரு தேர்தலில் நாம் எல்லோரும் போய் நம்முடைய வாக்குகளை கொடுத்துட்டு வந்திருக்கோம், நம்முடைய தீர்ப்புகளை கொடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம என்ன ஒரு ஒரு நாட்டுடைய எதிர்காலத்தையே நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா, நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு இந்த ஜனநாயக நாட்டில் எப்படி நீதிமன்றம் தலையிட முடியும்? இந்த மாதிரி சில விஷயங்களை
அப்படி தலையிட்டாலும் சரி இமீடியட்டா நடக்குதுன்னா இல்லையே, அது பாட்டுக்கு தலையிடுறதே வந்து ரொம்ப மெதுவா தலையிடுது. 20 வருஷத்துக்கு ஒருக்கா எல்லாரும் இறந்து போனதுக்கு அப்புறம் தலையிடுறதுக்கு பேர் என்ன தலையிடோ தெரியல. அந்த மாதிரி சட்டங்களை மிக மிக கூரிய பார்வை கொண்டு இந்த படத்துல பேசியிருக்காங்க. அதை நானுமே டயலாக்ல பேசியிருக்கேன். ஆணவ கொலைகளை பத்தி பேசியிருக்கோம். காதலுக்கும் ஜாதிக்கும் நடுவுல, ஏன்னா ஜாதிங்கிறது இன்னைக்கு வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், சண்டை போடணும்னாங்க லேடிஸ் மாதிரி சண்டை போடுங்க, ஜென்ட்ஸ் மாதிரி சண்டை போடாதீங்க. லேடிஸ் எதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? குழாய் அடியில தண்ணிக்கு சண்டை போடுவாங்க, படிக்கலையா மார்க் வரலையா பிள்ளைங்களோட சண்டை போடுவாங்க, டீச்சர் கிட்ட சண்டை போடுவாங்க, நகை நட்டு சம்பள குறைவு கவரில் ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா உடனே புருஷங்கிட்ட சண்டை போடுவாங்க, அன்பா இல்லைன்னா வீட்டில் சண்டை போடுவாங்க. இதுதான் நமக்கு முக்கியமான விஷயங்கள். இன்னைக்கு உண்மையாகவே நம்ம தண்ணிக்கு தான் சண்டை போடணும், ஆனால் நம்ம ஜாதிக்கும் மதத்துக்கும் மொழிக்கும் இனத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். மனிதத்துக்கு தான் சண்டை போடணும், அது வந்து பெண்கள் ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குழாயடையில் அவங்க என்றைக்குமே போட்ட சண்டையை தான் நம்ம இன்னைக்கு ஒரு தேசிய அளவில் போட்டுக்கிட்டு இருக்கோம். தண்ணி இல்லை, அதை தான் நம்ம செய்யணும். அதுதான் நம்முடைய முக்கியமான பிரச்சனை. அந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகளில் நம்முடைய கவனத்தை செலுத்தாம தேவையே இல்லாத மனிதனால் உருவாக்கப்பட்ட கற்பனை விஷயங்களில் நம்முடைய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் நம்ம வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஜாதியை இந்த படத்தில் பேசியிருக்காங்க. எதுக்காக ஜாதி இன்னைக்கு பயன்படுது? ஜாதியை சொல்லி நல்ல விஷயங்கள் எத்தனையோ செய்யலாம், ஆனால் அந்த நல்ல விஷயங்கள் நம்ம செய்கிற எதையோ எவ்வளோ எங்கேயுமே எதை வச்சு கூட செய்யலாங்க. 2 ஃபுட்பால் டீமுக்கு நடுவில் வன்முறை வெடிக்கும், ஃபுட்பால் பார்க்கவும் செய்யலாம், இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஸ்டேடியத்தில் அடிச்சுக்கிட்டும் இருக்கலாம். எந்த ஒரு ஒரு கூட்டமாக இருந்தாலும் அது கடவுளின் பேரால் வருதோ பிறப்பின் பேரால் வருதோ இல்லை வேற எந்த ஒரு பேராக இருந்தாலும் அதுக்கான ஒரு இது இருக்கும், ஒரு எதிர் வன்முறை இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப அழகாக டயலாக்ஸ் மூலமாக சொல்லியிருக்காரு. இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம், ஆனால் எனக்கு அங்கேருந்து ஏதோ சவுண்டு வேற கேட்டுச்சு. ஸோ நான் இன்னொரு ஒரு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இப்போ அடுத்த வேலையும் நான் செய்யணும். நான் இன்றைக்கி வந்து இந்த மஞ்சள் கலர் சட்டையில் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச் இருக்குது, அதை நேரடியாக நான் போய் ஸ்டேடியத்தில் பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் ட்வீட் போடுவேன், அந்த ட்வீட் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் காத்துட்ருப்பீங்க. ஸோ அந்த அதுக்காக நானும் விடை பெற்றிருக்கிறேன். இந்த மேடை எனக்கு கொடுத்த ரவி சாருக்கும் ஈபிகோ 302 படக்குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகள். மிக்க நன்றி. ஒரு சின்ன உரையை பெரும் உரையாக மாற்றிய கஸ்தூரி அவர்களுக்கு நன்றி. ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். நன்றி நன்றி. இந்த டைரக்டரோட அடுத்த படம் எதிர்வினை, அது விரைவில் அதுக்கான பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கும், அதுக்கு நன்றி. இந்த மேடா அவர்களுக்கு பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு அம்மா. அவங்க இந்த படத்திலே சாரி சலங்க சாரி அவர்கள் யார், நீங்கள் இந்த படத்திலே வசியாவுக்கு அதாவது கதாநாயகிக்கு அப்பாவாக நடிக்க வேண்டும் என்று கேட்டார். சரிங்க சார், நீங்கள் எந்த சீன் கொடுத்தாலும் நான் அதை நல்ல முறையில் நடித்து காட்டுவேன். எனக்கு 2-3 தடவை ஒரு ரிகல்ஸ் கொடுத்தார், அதில் நான் நல்ல விதமாக நடித்து காமிச்சேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சு விட்டது.